விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்களுக்கு ஆண்டுதோறும் அர்ஜுனா விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்து வருகிறது. இந்த ஆண்டுக்கான அர்ஜுனா விருது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி, தமிழக செஸ் வீராங்கனை ஆர் வைஷாலி உட்பட 26 பேருக்கு அறிவிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து இன்று தில்லியில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைஷாலி, இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி ஆகியோருக்கு அர்ஜுனா விருது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு தேவையான மொத்த நிலமும் கையகப்படுத்தப்பட்டு விட்டதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வின் வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் பாதை திட்டத்திற்காக குஜராத் மாநிலத்திலிருந்து 2350 ஏக்கரும், தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலியில் இருந்து 20 ஏக்கரும், மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து 1064 ஏக்கரும் உட்பட 3433 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தி நகரில் பஜ்ரங் பலி அனுமன் கார்கி என்ற பெயரில் உள்ள பிரசித்தி பெற்ற அனுமன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு பக்தர்களிடையே பிரசித்தி பெற்றது. தொலைதூர பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து இந்த லட்டுக்களை வாங்கி செல்கின்றனர். இந்த நிலையில் புவிசார் குறியீட்டுக்கு அனுமன் கோவில் லட்டுவின் பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை பக்தர்களும் லட்டு தயாரிப்பில் ஈடுபட்டவர்களும் வரவேற்றுள்ளனர். கடந்த 2004-2009 ஆண்டுகளுக்கு இடையிலான காலகட்டத்தில் அப்போதைய ரயில்வே மந்திரி லல்லு பிரசாத் யாதவின் பதவி காலத்தில் ரயில்வே துறையின் குரூப் டி பணிகளை நிரப்புவதில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சர் ராப்ரி தேவி, மிசா பாரதி, ஹிமா யாதவ் உள்ளிட்டோர் மீது தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்களின் மின் நகலை தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை வருகிற 16 தேதிக்கு ஒத்திவைத்தது. கிறிஸ்தவ தேவாலயங்களில் தலைவர்கள் மற்றும் மத போதகர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் முத்துசாமி, KKSSR ராமச்சந்திரன், கீதா ஜீவன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, செஞ்சி மஸ்தான் மற்றும் கிறிஸ்தவ தேவாலய தலைவர்களும் மத போதகர்களும் கலந்து கொண்டனர். சென்னையில் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் செயல்படும் நுங்கம்பாக்கம் டென்னிஸ் விளையாட்டு அரங்கத்தை மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த அதிகாரிகளை அறிவுறுத்தினர். இந்த ஆய்வின் போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்யா மிஸ்ரா, சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் உட்பட பலர் உடனிருந்தனர். பொங்கல் பண்டிகையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்களுக்கு காயம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிக்க சிறப்பு மருத்துவர்கள் குழு தயார் நிலையில் உள்ளதாகவும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் நட்புடன் உங்களோடு திட்டத்தின் 2 பிரிவை இன்று தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் பயனாக தமிழ்நாட்டில் தற்கொலைகள் குறைந்துள்ளதாகவும், தற்போது தொடங்கப்பட்டுள்ள 2 பிரிவால் மக்களுக்கு கூடுதல் சேவைகள் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி 3 முறையாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில், இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு ஜாமீன் மீதான விசாரணையை நீதிபதி அல்லி இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில் இன்று தொடர்ந்து இவ்வழக்கில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இந்த வழக்கில் வருகிற 12 தேதி தீர்ப்பளிக்கப்படும் என அறிவித்தார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும், தேர்தலின் போது மேற்கொள்ள வேண்டிய கள நடவடிக்கைகள், தொண்டர்களின் மனநிலை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, மக்களவைத் தேர்தல் கூட்டணி குறித்த முடிவை பற்றி நிர்வாகிகள் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும், கூட்டணி முடிவானதும் வேட்பாளர்கள் இறுதி செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 திட்டத்தின் இயக்குநர் நிகர்ஜாஜி சார்பில் அவர் படித்த தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரியநல்லூர் அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் SRM அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி உள்ளிட்டவைகளில் அறிவியல் ஆய்வுக்கூட கட்டிடம் மற்றும் கடையநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு
டாய்லெட் வசதி உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த 11 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான காசோலையை திட்ட இயக்குநர் நிகர் ஜார்ஜியின் சார்பில் அவரது சகோதரர் சேக்சலின் செங்கோட்டை நகராட்சி ஆணையர் சுகந்தியிடம் இன்று வழங்கினார். இந்த நிதியுடன் நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பள்ளிகளில் தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என நகராட்சி நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய 4 மாவட்டங்களில் வருகின்ற 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த போட்டிகள் தொடர்பாக பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஈரோட்டில் மினி மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஈரோடு தெற்கு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சரண்யா கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தார். வவுசி பூங்கா மைதானத்திலிருந்து துவங்கிய மாரத்தான் மேட்டூர் சாலை வழியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை சென்று மீண்டும் பெருந்துறை சாலை வழியாக வவுசி பூங்கா மைதானத்தில் நிறைவடைந்தது. போட்டி முடிவில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அரசு கல்லூரியில் கொரோனாவிற்கு பிறகான நோய்கள் மற்றும் மருத்துவத்தின் நிலை என்ற தலைப்பில் 3 நாள் தேசிய கருத்தரங்கு இன்று தொடங்கியது. இந்திய உயிர் மருத்துவ விஞ்ஞானிகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இக்கருத்தரங்கை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் தொடங்கி வைத்து உரையாற்றினார். இதில் கிரசன்ட் பல்கலைக்கழக இணைவேந்தர் தாஜி தீன், இந்திய மருத்துவ விஞ்ஞானிகள் சங்க பொதுச்செயலாளர் பத்மினி மற்றும் இந்தியா முழுவதிலுமிருந்து 80 பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளைச் சேர்ந்த 330 விஞ்ஞானிகள் மாணவர்கள் இக்கருத்தரங்கில் பங்கேற்றுள்ளனர். நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் ஆடு வாங்குவதற்கு மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் குவிந்தனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து வரப்பெற்றுள்ள செம்மறி கிடாய்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. இன்றைய ஆட்டுச்சந்தையில் 2 கோடி வரை விற்பனை நடந்துள்ளதாகவும் அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கிடா 15,000 முதல் 65,000 ரூபாய் வரை விற்பனை ஆனதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தை திருநாளான பொங்கல் திருநாளை முன்னிட்டு 12,911 அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் சீருடைகள் வழங்கும் திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இன்று தொடங்கி வைத்தார். சென்னை பாரிமுனை காளிகாம்பாள் கோவிலில் நடைபெற்ற இத்திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்று புத்தாடைகள் மற்றும் சீருடைகளை வழங்கி பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளைய தினம் ஓய்வு பெற்ற திருக்கோயில் பணியாளர்களுக்கு பொங்கல் கொடை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளதாகவும், அறநிலைத்துறை வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பல்வேறு புதிய திட்டங்களை உருவாக்கி ஆன்மீக புரட்சியை ஏற்படுத்துகின்ற ஆட்சியாக திமுக ஆட்சி திகழ்வதாகவும் தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நவி மும்பையில் இன்று நடைபெறுகிறது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3 ஆட்டங்களில் முதல் ஆட்டத்தில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2வது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதால் தொடர் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது. இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி நவி மும்பையில் இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. தொடரை வெல்ல இரு அணிகளும் முனைப்பு காட்டுவதால் போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜகர்த்தாவில் நடைபெற்ற ஆசிய துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீரர் வருண் தோமரும் வீராங்கனை இஷா சிங்கும் தங்கப்பதக்கம் வென்றனர். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவின் இறுதிச் சுற்றில் இந்திய வீரர் வருண் தோமர் 239.6 புள்ளிகள் குவித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். மகளிருக்கான 10 மீட்டர் பிஸ்டல் பிரிவின் இறுதிச் சுற்றில் 19 வயது இந்திய வீராங்கனை இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இதையடுத்து இருவரும் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்த போட்டியின் பதக்கப்பட்டியலில் இந்தியா 4 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் என 6 பதக்கங்களுடன் முதலிடம் வகிக்கிறது. தென் தமிழகத்தில் நாளை ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.